ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, மார்க்கெட் வந்து இன்றைக்கி 51 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து 11,703 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி 50-யை பொறுத்த வரைக்கும் ஒரு 21 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது, 28 ஸ்டாக்ல வந்து டிக்ளைனாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் எப்பொழுதுமே இறங்கும் போது நம்ம வந்து அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணணும், ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும்போது அதை சேஃபாக வித்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த நேரத்தில் சில முக்கியமான ப்ரோக்கிங் ஹவுஸ் நமக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, ஸோ இந்த இறக்கம் வந்து நிரந்தரமானதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் மார்ச் 23rd, ஸோ இந்திய அரசாங்க அமைப்பு வந்து மாற்றப்படும் போது ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வரப்போகுது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மே 23rd அப்புறமா சில மாற்றங்கள், முக்கியமான சில பங்குகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாலட்டாலிட்டி, இந்த ஏற்ற இறக்கங்கள், கண்டினியூவாக ஒரு சில ஏற்றம், ஒரு சில நாள் இறக்கம், இந்த ஏற்ற இறக்கங்கள் முடிஞ்சு மார்க்கெட் ஒரு ஸ்டடியான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா தற்சமயம் ஆளுற பிஜேபி திரும்பவும் ஆட்சிக்கு வந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா சில பங்குகளை பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பங்குகள் 20-40% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் இன் இயரில். அந்த பங்குகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து ஒரு லைஃப் டைம் ஹையை இப்போ ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி கொடுத்தது, 11,856 அப்படிங்கிற லெவலில் 18/4/2019. ஸோ இந்த ரேஞ்சை வந்து இது தக்க வச்சுக்க முடியாமல் ஒரு டவுன் கொடுத்துச்சு. ஆனால் கண்டினியூவாக அது டவுன் போகாமல் அதுக்கப்புறமா 11,796 அப்படிங்கிற ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாலட்டாலிட்டியான ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு கண்டினியூ இறக்கமும் கிடையாது, கண்டினியூ ஏற்றமும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 11,856, 11,564 இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சிட்ருக்கோம். ஸோ ரீசண்டான லோ அப்படின்னு பார்த்தோன்னா 11,559, அதுக்கு அடுத்த லோ 11,550, அதுக்கு அடுத்த லோ 11,564. அதே மாதிரி ஹையும் பார்த்தோன்னா அந்த 11,800 அப்படிங்கிற லெவலை தாண்டவும் இல்லை, அந்த லெவலை வந்து கட் பண்ணவும் இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறது மே 23rd எலெக்ஷன் ரிசல்ட். பட் ஓவராலாக முக்கியமான நிறுவனங்கள், முக்கியமான ஸ்டாக் புரோக்கிங் ஹவுஸ், முக்கியமான மீடியா, எல்லாரும் கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்கிறது அகெயின் வந்து இப்போ நரேந்திர மோடி அவங்க தான், பிஜேபி ஆட்சி தான் மறுபடியும் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக சிஎல்எஸ்ஏ அதோட சீஃப் ஸ்ட்ராட்டஜிட் வந்து மிஸ்டர் கிறிஸ்டோஃபர் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது வந்து இந்த ஆட்சி தான் வரும். ஸோ இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த பங்குகள் மேலே இன்வெஸ்டர்ஸ் கவனம் செலுத்தலாம். ஸோ இந்த பங்குகள் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாஸ்டெக், ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குளோபல் டெக்னாலஜி கம்பெனி, 1982 இருக்குது. இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 481 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பை பண்ணோம்னா 623 வரைக்கும் போகலாம், 30% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்டீவார்ட் அண்ட் மேக்ட்ரிக்ட். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. இந்த பங்கு வந்து ஒரு நல்ல ஆர்டர்ஸ், ஒரு ஆர்டர்ஸ் வந்து புதுசு புதுசாக க்ரோயிங் ஆர்டர்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த பங்கு விலை உயர்றதுக்கு காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெமன்ட்ரி 73.90 ரூபாயில் இருக்குது. இந்த பங்கு 90 ரூபாய் வரைக்கும் டார்கெட் போகும், 21% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மோத்திலால் ஓஷ்வால் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஒரு பை ரேட்டிங். ஸோ டார்கெட் ப்ரைஸாக 90. ஸோ இந்த பங்கு மேலே கவனம் செலுத்தலாம். அதுக்கு முக்கியமாக த டொமஸ்டிக் ப்ரோக்கரேஜ் ஃபர்ம் எக்ஸ்பர்ட்ஸ் லெமன்ட்ரி டு டெலிவர் ரெவென்யூ 29%லேருந்து 45% வந்து இந்த CAGR பேஸ் பண்ணி அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கு வந்து 90 ரூபீஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பங்கு மேலே நம்ம கவனத்தை செலுத்தலான்னு சொல்கிறாங்க. அடுத்து செரா சானிட்டேர்வரி. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் 2,851 3,471 வரைக்கும் போகலாம், 21% ரிட்டர்ன் கொடுக்குற பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இதே ரீசன் தான். ஸோ இந்த நிறுவனத்தோட நெட் சேல்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இதோட சிஏஜர் க்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பங்கு மேலே நம்மளுடைய கவனத்தை செலுத்தலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது கஜா செராமிக்ஸ். ஸோ இந்த பங்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் ரீசன்ட் டேஸாகவே கொடுத்துட்ருக்கிறது நமக்கு தெரியும். இந்த பங்கை பற்றி பார்க்கலாம். என்எஸ்சியில் கஜார் செராமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மந்த்லி கேண்டில் வச்சு பார்க்குறேன். ஸோ இதோட ரீசன் லோ அப்படின்னு பார்த்தோன்னா 310. எப்போனா
அக்டோபர் மாதம். அதுக்கப்புறம் தொடர்ந்து படிப்படியாக ஏற ஆரம்பித்த இந்த பங்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு ஹை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதன் பிரகாரம் இந்த மாதம் இது கொடுத்துருக்கிற ஹை 634. இதோட லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 789 வரைக்கும் இதோட லைஃப் டைம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு தொடர்ந்து ஒரு சரிவை சந்தித்து ஒரு லோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அகெயின் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2015 அப்புறமா இந்த லோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சிருக்கிற இந்த பங்கோட டார்கெட் ப்ரைஸாக 759 அப்படிங்கிற ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு லைஃப் டைம் ஹை அச்சீவ் பண்ண ப்ரைஸுக்கு நியர். ஸோ இந்த பங்கு 26% க்ரோ கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கம்பெனி வந்து 2800 எஸ்கேயூ செராமிக் டைல், ஸோ இது வந்து ஆஃபர் பண்ணுறது. அப்புறம் இந்த கம்பெனியோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க பண்ண சில ஸ்ட்ராட்டஜிஸ் வழிகள், எப்பிடியோட சிஏஜிஆர் பிஏடி இது எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கிறது இந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணங்களாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொமானி செராமிக்ஸ், 406 இருக்கிற இந்த பங்குக்கு 576 41% டார்கெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸ் க்ரோத்து இதெல்லாம் வச்சு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 809 இருக்கிற இந்த பங்கு 1050 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள், 29% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரணம் இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது இன்டோஸ்டர் கேபிட்டல் ஃபினான்ஸ், ஸோ 399 இருக்கிற இந்த பங்கு 525 வரைக்கும் போகும், 31% வரைக்கும் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த பங்கோட ஆர்ஓஇயோட எக்ஸ்பெக்டேஷன், ஆர்ஓசியோட க்ரோத்து இது எல்லாமே இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக, ஒரு ரேலியாக இருக்கிறது இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவிட்டியான நியூஸ். ஓரியன்ட் எலக்ட்ரிக், 166 இருக்கிற இந்த பங்கோட விலை 210 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக இது வரைக்கும் க்ரோ ஆனதும் இதுக்கப்புறம் க்ரோ ஆக போகிற எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசஸில் பார்த்துருக்கோம். ஒரு நிறுவனம் இது வரைக்கும் எப்படி க்ரோ ஆச்சோ அதில் இருந்து இதுக்கப்புறமும் க்ரோ ஆகிறதுக்கான சில வழிகளை வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து சில கேல்குலேஷனில் கணிப்போம். ஸோ அதை கணித்து இவங்க க்ரோ ஆனதையும் இனி க்ரோ ஆகிறதுக்கான ரீசனையும் கம்பைன் பண்ணி நமக்கு இந்த ரிசல்ட் கொடுக்குறாங்க. பந்தன் பேங்க், 598 இருக்கிற இந்த பங்கு 763 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 31% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு, சாரி 27%. ஸோ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் கூட இந்த பங்குல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹிமாட் சிங்க் சிசெட், ஸோ இந்த பங்கு 220 இருக்குது, 290 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோட்டாக் செக்யூரிட்டிஸ் இந்த கால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கு மேலே நம்ம கவனம் செலுத்தலான்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இந்த எபிடிட்டா, பிஏடி, சிஏஜிஆர் எல்லாமே வந்து ரெஸ்பெக்டிவ்லி நல்ல க்ரோ கொடுத்துட்ருக்கிற ஒரு நிறுவனம். ஸோ இந்த பங்குகள் மேலே நம்ம கவனத்தை செலுத்தலாம். இதில் உள்ள எல்லா ஸ்டாக்கையும் நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள், இப்போ லெமன் ட்ரீயை பற்றி ஒரு சார்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லை கஜா செராமிக்ஸை பற்றி ஒரு சார்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பங்கு மேலே உங்கள் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இந்த நியூஸையும் நீங்கள் வேல்யூ ஆடடாக எடுத்துக்கிட்டு உங்களோட அனலைஸையும் இவங்க கொடுக்குற காரணங்களையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அது கரெக்டாக அமைஞ்சுது அப்படின்னா அது உங்கள் ட்ரேடிங்க்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டாக்ஸில் இன்னும் உங்களுக்கு இந்த குறிப்பிட்டிருக்கிற ஸ்டாக்ஸில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வந்து மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும். இல்லை இந்த ஸ்டாக்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க இந்த காரணத்தினால அப்படின்னா அதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ், டெலிவரிக்கு ஜீரோ ப்ரோக்கரேஜ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்து ஈரோட்ல வந்து கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணால் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஈரோட்டில் வந்து கம்மிங் 11th மே மாதம் 11th சனிக்கிழமை காலையில் 11 மேலே ஈரோட்டில் பங்குச்சந்தை சம்மந்தமாக சில பேசிக்கான டெக்னிக்கல் டூலை வச்சு எப்படி இன்ட்ராடேயில் டெலிவரிக்கெலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பற்றின தகவல்களுக்கு நாங்கள் வந்து கிளாஸஸ் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அட்ரஸ்ஸு, அந்த ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோவை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.